மணிரத்னம் சார், இப்போ என்னென்னா, நீங்கள் முதல்ல சொன்னீங்க அதிமுக வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போது நீட்டை வந்து எதிர்க்கவில்லை, ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க வெளியில் பேசும்போது நாங்களும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது இல்லை? ஏன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சொன்னது மாதிரி கூட்டணி தர்மத்துக்காக அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஃப்ரீ பேட் அவங்க இல்லையா, அதை தான் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ வந்து இந்த அழைப்பை ஏற்று அவர்கள் நீட்டுக்கு ஆனால் இந்த கையெழுத்து இயக்கத்திலாவது இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு? நானும் இதை தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாஜக கூட இருந்தப்போ குறைந்தபட்சம் ஒரு நீட்டு விளக்கு வாக்குறுதியாக கொடுங்கன்னு கூட கேட்டு வாங்க முடியல. ஆனால் நம்ம காங்கிரஸ்ட்டு இப்போ 2019 எலெக்ஷன்லேயே அவங்க வாக்குறுதி கொடுத்தாரு, ஓகேங்களா? சார், அந்த ஒரு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னன்னா இப்போ அவங்க அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்மளுமே அதை நம்புகிறோம், அவர்கள் வந்து நீட்டு விளக்கு வேணுங்கிறத நம்ம நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்க அனைவரும் கையெழுத்து போடுவோம், நம்ம இணைஞ்சு தான் செயல்பட போகிறோம், இது மக்களுக்கான இயக்கம், பாஜக தவிர்த்த மற்ற தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் திமுக கூட இருக்கிற கட்சிகள் எல்லாமே தீவிரமாக எதுக்குறாங்க. கண்டிப்பாக விசிகா சிபிஐ சிபிஎம் உட்பட அனைத்து கட்சிகளுமே அதில் கையெழுத்து போட்டுருவாங்க. ஸோ பாஜக இல்லாத நம்ம அதிமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அவர்களுமே இதில் கையெழுத்து போடணுன்றது தான் விருப்பப்படுறாரு நம்ம உதயநிதி அவர்கள். ஸோ அதனால் அனைவருமே இதில் நம்ம கையெழுத்து போடுவோம். நான் இது மூலமாக கோரிக்கையாகவே வைக்கிறேன், அனிதாவோட அண்ணன் அப்படிங்கிறதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் சார்பாகவும் நான் கோரிக்கை வைக்கிறேன், அனைவரும் இதில் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டு நம்மளோட எதிர்ப்பை பதிவு செய்யணும், பதிவு செஞ்சால் மட்டும்தான் இந்த நீட் எதிர்ப்புங்கிறது ஒரு உயிரோட்டமாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை, தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஊடகவியலாளர் கூட ஒருத்தர் பேசியிருந்தார், 7.5% இது ஒதுக்கீடு மூலமாக உள்ளே வரவங்கள நீட்டு மூலமாக உள்ளே வந்தாங்கன்ற மாதிரி கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு ஊடகவியலாளர், அதுக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து, இது அண்ணாமலை சொன்னது கிடையாது, அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்கணும். அவர் வந்து ஒரு பாப்பா வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகிடுச்சு, அந்த பாப்பாவுக்கான அனைத்து ஃபீஸையும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு. நீங்கள் யாராவது இப்போ கேட்டிங்களா அந்த பாப்பா எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கு சார், எவ்வளோ சார் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்களா, அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். அதையும் தாண்டி அவர்கிட்ட இந்த 0% பண்ணிருக்காங்களா அதை பற்றி கேட்கும்போது அதுக்கு ஒரு ராங்கான டேட்டா ஒன்று கொடுக்குறாரு, இருக்கிறது 100,000 சீட் தான் இருக்குது, அவர் சொல்கிறது 100,000 சீட்டுகள் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான வந்து மக்களை திசை திருப்புற வேலையை நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வால் இறந்த 25 குழந்தைகளுக்காக இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கு, இதே சமயத்திலேயே நீட் தேர்வில் முதல் மதிப்பெண் வாங்கினா இல்லை நீட் தேர்வில் பாஸ் பண்ணி சீட்டு கிடைச்ச மாணவர்கள் இருக்காங்க, அவர்களுமே நம்ம குழந்தைகள் தான், அவர்களுக்கு வேறு கட்டாயம். அதைத்தான் வந்து பார்த்தோன்னா அம்மாசியப்பன் வந்து அங்கே பேசினார், அவர்களை கூப்பிட்டு வச்சு நீட்லாம் எங்கள் தமிழர்கள் வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, நீட்டில் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நீட்டை தமிழ்நாடு ஏற்றுக்குச்சுங்கிற மாதிரியான பரப்புரையை பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இது பெரியார் மண், அங்கே அம்மாசியப்பன் ஒருத்தர் இருந்தார், அது நாங்கள் நீட்டில் எங்களால் பாஸ் பண்ண முடியும், எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு எக்ஸாமு, +2 மதிப்பெண் தான் இருக்கு இல்லையா. இப்போ நீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு படிக்கிற நம்ம குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா யார் கூட போய் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரிப்பீட்டர்ஸ் 3 வருஷம் இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க, அவங்க கூட போய் போட்டி போடும்போது என்னால் எப்படி முதல் வருஷம் படிக்கிற குழந்தை ஜெயிக்க முடியும்? ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் 3 வருஷம் இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்க அடுத்து 3 வருஷம் எழுதுவாங்க, அடுத்து ஒரு முதல் வருஷம் படிக்கிற குழந்தைங்க கூட படித்து அவங்க பாஸ் பண்ணி உள்ளே போவாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு இதனால சீட்டு எழுதுகிற எல்லாத்துக்குமே நீட்டில் சீட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் 3 வருஷம் அவர்கள் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வீணாகுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க, என் கூட படித்த குழந்தைகள்லாம் வந்து காலேஜ் போயிட்டாங்க, நான் என்ன போக முடியல அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதாவது ஏற்கனவே வந்து எந்த சிலபஸ்ல படிக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு அதில் இருக்கு. ஆமாம், அதோட சேர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்பீட்டர்ஸோட போட்டிடுறது அப்படிங்கிற சமமான ஒரு போட்டி கிடையாது. இதே +2 அடிப்படையில் இருந்துச்சுன்னா எல்லாமே நாங்கள் ஒன்றா உட்காந்து படித்தோம், எல்லாமே நாங்கள் ஒன்றா படித்தோம், அவன் என்னை விட அதிகமாக மார்க் வாங்கிட்டான், அவனுக்கு சீட்டு கிடைச்சி சரி எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல வேற ஏதாவது பாராமெடிக்கல் கிடைக்கலான் என்ன மைண்ட் செட் அண்ட் ஈஸியாக மாற்ற முடியும். வந்து தேர்வு எழுதி முடிச்ச உடனே பிள்ளைங்க கால்குலேட் பண்ணிடுவாங்க, எனக்கு இத்தனை மார்க் வரும், நான் இந்த படிப்புல சேர போறேன் அப்படிங்கறது. அதனால ஒரு பெரிய ஏமாற்றமோ அப்படியோ இல்லாமல் பிள்ளைகளினுடைய மனநிலை வந்து ரொம்ப சீரா இருந்தது. பேசுவோம் மணிரத்னம், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஹரீஷ், இப்ப என்னன்னா அதிமுகவையும் இணைத்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள். ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, எதிர்கட்சியாக திமுக இருந்தபோது அதிமுக அரசு கொண்டு வந்த நீட்டுக்கு எதிரான அத்தனை முன்னெடுப்புகளுக்கும் உறுதுணையாக இன்னும் சொல்லப்போனால் கூடுதலான அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் செயல்பட்டாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்திற்கு ஏன் அதிமுக வர தயங்குகிறது இப்போது? அதாவது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று வந்து திமுகவினுடைய ஐடி விங்கினுடைய அந்த கூட்டத்தில் வந்து மிக தெளிவாக அதிமுகவையும் பாஜகவையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு.
அதாவது நாணயம் இல்லாத நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் பாஜகவும் அதிமுகவும்ன்றதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. நாணயம் இல்லாத நாணயங்களின் இரண்டு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் அப்படிங்கிற பொழுது இந்த அதிமுக இதுவரைக்கும் இந்த நீட்டுக்கு எதிராக எந்த துரும்ப கிள்ளி போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வந்து இங்க இப்ப எழுப்ப விரும்புறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில கூடி இந்த நீட் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த ஆளுநர் வந்து அந்த தீர்மானத்தில வந்து ஒரு ஒரு போஸ்ட்மேன் வேலை செய்ய வேண்டிய ஆளுநர், அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய ஆளுநர் அதை வந்து இப்ப திருப்பி அனுப்புறாரு. அந்த சமயத்திலையும் சரி இன்னி வரைக்கும் அந்த அது வந்து கிடப்புல போடப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து அந்த ஆளுநரை எதிர்த்து ஒரு வார்த்தை இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவை சேர்ந்த யாரோ வந்து பேசவே கிடையாது. ஆனா வந்து இப்ப இன்னைக்கு வந்து பெருந்தன்மையோட திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் வந்து இப்ப அழைப்பு விடுத்திருக்கிறாரு, அதிமுக வாங்க அப்படின்னு, வாங்க நம்ம சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு, நம்ம வந்து இந்த நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி இந்த மக்களுக்கு பற்றியும் இந்த மக்களுக்கான நலனை பற்றியும் கவலையே இல்லாத ஒரு அதிமுக அவங்களோட இப்ப கன்சர்ன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது வந்து ஏதாவது மாய ஜாலங்கள் பண்ணி எடப்பாடி பழனிசாமிய ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவரா வந்து உருவாக்கணும்ன்ற கான்செப்ட்ல தான் அவங்களுடைய அரசியல் செயல்பாடு இருக்குதே ஒழிய மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு நீட் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற அந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டம், அந்த ரம்மி தடை சட்டத்தை வந்து இப்ப நிறைவேற்றும்போது ஆளுநர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க மறுத்தாரு, அதை வந்து கேள்வி கேட்டுச்சு அதிமுக. இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னால பட்டியல் போட முடியும். மக்கள் சார்ந்த எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி அதை கவனத்துல எடுத்துக்காம நல்ல விஷயங்கள் ஏதாவது செஞ்சா அதுக்கு வந்து ஆளுங்கட்சி செய்யும் பொழுது அதை பாராட்ட வேண்டும், அவங்க கூட நிக்க வேண்டும், உறுதுணையா நாங்க இருக்கோம்னு சொல்லணும். நீங்க கர்நாடகாவில பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் ஒன்றிணைந்து காவிரி விவகாரத்துல நிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக இந்த ஒத்துழைப்பை வந்து மக்கள் நல பிரச்சனைகளுக்கு கொடுக்க தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பகிரங்கமா எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் தான், இது வந்து ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தத்தோட தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் செயல்படுது. அதிமுக என்பது ஒரு கொள்கை இல்லாத கட்சி, ஆரம்பம் முதலே அதிமுக வந்து என்பது பேரளவு பெயருக்கு அண்ணாவையும் திராவிடத்தையும் சேர்த்துக்கிட்டதுனால அது வந்து திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட கட்சி அப்படின்னு வந்து நாம் வந்து ஒருபொழுதும் என்னால் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு கொள்கையே இல்லை. இப்ப அந்த கொள்கை சார்ந்து போராடக்கூடிய ஒரு சில மனிதர்களாவது அந்த கட்சியில் இருந்தாங்க, அவங்களும் இப்ப இல்ல அப்படிங்கிற பொழுது ஒரு பாஜகவினுடைய ஊதுகுழலா, அவன் கூட்டணியில இல்லாமல் இருந்தாலுமே பாஜகவினுடைய ஊதுகுழலா இன்னும் தொடர்ந்து இந்த அதிமுக செயல்பட்டு வருது. உண்மையாகவே இந்த அதிமுகவுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு கரிசனம் இருந்தால், அதை பத்தி ஒரு கன்சர்ன் இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரின் செயலாளர் இந்த வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போறான்னு சொல்றப்ப இந்த சாயங்காலத்துக்குள்ள ஒரு அறிக்கை வந்திருக்க வேண்டாம், வந்திருக்க வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு ஒரு இளைஞர் அணி இருக்கு இல்லைங்களா? அந்த இளைஞர் அணி செயலாளர் யாரு நம்ம எப்ப அந்த செயலாளர் தவிர யாருக்கும் தெரியாது, அவர் பேர்லயாவது ஒரு அறிக்கையை கொடுத்துக்கலாமே, நாங்கள் உங்களுடன் கை கொடுக்கிறோம்னு குறைஞ்சபட்சம் அதையாவது செஞ்சிருக்கலாமே. கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேருக்காவது ஒரு அறிக்கை வந்திருக்கலாமே அப்படின்றதுதான். நன்றி ஹரிஸ், நம்ம இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சாயி, இப்ப என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்லுகிறார், அதாவது ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையினால் இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிரில் யார்கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கிறதோ, ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயகத்தில் என்றைக்கும் நம்பிக்கை இருந்ததே கிடையாது. இன்றைக்கு தேதி 21/10/2023. நான் உங்களிடத்தில் சொன்னேன், அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் வந்த தேதி 18/6/1951. இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், அந்தந்த மாநிலங்களால் வழங்கப்பட வேண்டும் என்ற தந்தை பெரியாருடைய போராட்டத்திற்கு பின்னர் ஏற்பட்ட அரசியலமைப்பு மாற்றத்திற்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்பவரை அழைத்து வந்து இதே தேதி 21 அக்டோபர் 1951 பாரதிய ஜனசங் என்கின்ற ஒன்றை தொடங்கினார்கள். அவர்கள் துவக்கத்திலிருந்தே தெளிவாக இருக்கின்றார்கள், இந்த சூத்திர மக்கள் உருப்படக்கூடாது என்று. அவர்களுடைய ஊதுகுழலாக நம்முடைய எடப்பாடி அவர்கள் போய் சேர்ந்ததுதான் தவறு. ஏனெனில் 2 மாதங்களுக்கு முன்பு இதே நீட் எதிர்ப்பிற்காக உண்ணாவிரத போராட்டத்தை தமிழகம் முழுவதும் மரியாதைக்குரிய இளைஞரணி தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், உள்ள முருகி சொன்னார், எனக்கு இந்த அரசியலுக்காக இதனை நான் செய்யவில்லை,
இந்த நீட்டை எதிர்க்க அதிமுகவினர் எங்களோடு கை கோர்க்க வேண்டும், எங்களோடு சேர்ந்து போராட வேண்டும். அதற்கு பிறகு இந்த நீட் விலகிவிட்டால், இந்த நீட்டை விலக்கியது அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் உள்ளமார்ந்து சொன்ன பிறகும் கூட இவர்கள் மனம் மாறாது இருக்கின்றார்கள் என்றால் என்ன பொருள் எனில், இவர்கள் எந்த கொள்கைக்காக 1951 இந்த இயக்கத்தை தொடங்கினார்களோ, பாரதிய ஜனசங் என்கின்ற இயக்கத்தை தொடங்கினார்களோ, அப்பொழுது முதல் 97% மக்களுடைய உரிமையை பறிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதனை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுள்ளார்கள். தோழர் உதயநிதி மட்டுமல்ல, அவருடைய தாத்தா தந்தை பெரியார் அவர்கள் கூட இவர்களை அடையாளம் கண்டுதான் இவர்களை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வாக்கரசியல் இல்லாத ஒரு இயக்கமாக திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அவருடைய கொள்ளுபேரனாகிய எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இன்றைக்கு மக்கள் இயக்கமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை மாற்றிக்கொண்டு இருப்பது இந்த துரோகிகளுடைய துகில் உரித்து மக்களிடத்தில் காட்டுவதற்காக. நிச்சயம் அதில் அவர் வெற்றி பெறுவார், இந்தியா வெல்லும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக போடுகின்ற இந்த நாடகத்தை தோளுரித்து காட்டுவதற்கு அவர்கள் பிறந்ததே நாடகம் போடத்தான். சரி, திமுக மாபெரும் மக்களுக்கான கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி இருக்கிறது. இதில் திமுக வழங்கப் போகிற அந்த அஞ்சல் அட்டையில் கையெழுத்திட்டு அவர்களிடமே நாம் திருப்பி வழங்கலாம். அதோடு கூட இணையதளத்தின் மூலமாகவும் கையெழுத்தை இட்டு அனுப்பலாம் என்ற ஒரு வசதியையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். banneet.in என்ற இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய பெயர், கைபேசி எண், மாவட்டம், தொகுதி இவற்றை குறிப்பிட்டு உங்களுடைய டிஜிட்டல் கையொப்பத்தை அதில் இட்டு நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து நாம் உரையாடலாம் நிகழ்ச்சியில். முருகையன் சார், இப்போது என்னென்னா விஸ்வகர்மா திட்டம் குறித்து ஒருவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நம்ம தொழிலை நாமளே வந்து செய்யும்போது நம்ம நினச்ச நேரத்தில் லீவ் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து சுற்றலாம், யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதே மாதிரி தான் வந்து நீட்டுக்காகவும் பல்வேறு செய்திகளை வந்து பரப்பிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா, திசை திருப்புகின்ற இந்த பிரச்சாரங்கள், இதை வந்து என்ன தான் பண்ணுறது சார்? ஏன்னா இது விஸ்வகர்மா திட்டத்துக்கும் இருக்குது, நீட்டுக்கும் இருக்குது, எல்லாவற்றுக்குமே இந்த பிரச்சாரங்கள் இருக்குது. அதாவது பொதுவாகவே கல்வியை ஒரு வணிக சந்தை, குறைவான இடங்கள் இருக்குது, அதுக்கு கடுமையான போட்டி அப்படிங்கிறத ஏற்படுத்தி உலக சந்தையோட ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, எல்லா சேவையையும், கல்வி என்பது மிகப்பெரிய சேவை, சர்வீஸ், அதை வந்து ட்ரேடு, வர்த்தகமாக மாற்றிட்டா அது எப்படி கார்பரேட் கம்பெனிகிட்ட அடகு வைக்கிற மாதிரி வர்த்தகமாக மாற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்கிற ஒரு நோக்கம் தான் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2017 ஏக்கர் அடி கம்பெனி படிச்சிருப்பீங்க, 12.47 விழுக்காடு தான் ரெப்பீட்டர்ஸ், அப்போ திருப்பி எழுதுறவங்க தம்பி சொன்னாங்க இல்லையா. ஆனால் 2021 71.42 மாணவர்கள் ரெப்பீட்டர்ஸ், திருப்பி திருப்பி. அதனால தான் கவர்னர் அந்த மீட்டிங் போட்டாங்கன்னு சொன்னீங்க, அந்த அம்மாச்சி ராமசாமி சொன்னார், 623 மார்க் எடுத்தான், 878 ரேங்க் எடுத்தான், ஆனால் நான் என் பிள்ளையை செங்கல்பட்டு மெடிக்கலுக்கு 20 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் சொன்னப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் கவர்னர் நெவர் நெவர் நான் கையெழுத்தே போட மாட்டேன், நான் அதெல்லாம் நீட்டில் இவர் ஏன்னா ஜனாதிபதியா என்ன, குடியரசுத் தலைவர் என்ன, இவருக்கே மசோதா தேங்கி கிடக்கு, நான் நெவர் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு தகுந்த பதில் அளிக்காம. ஆகவே தான் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இது சுத்தியல் கிடையாது, இது வந்து இதயத்தை திறக்கின்ற ஒரு திராவிட மாடலுங்கிற சாவி எனக்கு தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்களும் கலைஞரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த சாவி தான் இன்றைக்கு மக்கள் இயக்கம், இந்த மக்கள் இயக்கமாக மாற்றுகிற இயக்கம். நீங்கள் எப்படி போய் கையெழுத்து வாங்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, அவங்க கையெழுத்து போடுவாங்க, முகமலர்ச்சியோடு கையெழுத்து போடுற அத்தனையும் வீடியோ எடுங்க, சமூக வலைதளங்களில் வெளியிடுங்க. இனிமேல் பார்த்தா முகநூலை நம்ம ஓப்பன் பண்ணால், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால், எந்த ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணால், எங்கு பார்த்தாலும் நடைபெறுகிற கையெழுத்து இயக்கமும் அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு உடன்பட்டு நீட் பிரச்சனை என்ன, இன்றைக்கி எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் இந்த நாட்டுக்கு தெரிவிப்பது மூலமாக. ஏங்க அவன் சாப்பிட்றாங்க, இன்றைக்கி நான் 500-600 மார்க் எடுத்து 20 லட்சம், இன்னைக்கு 86 சீட்டு வேக்கண்டுங்க, இன்னைக்கு இந்தியா 500 சீட்டு சார், தமிழ்நாட்டில் மட்டும் எய்ம்ஸில் 3, இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 16 எய்ம்ஸில் 3, டீம்டு யூனிவர்சிட்டி 50, தனியாரில் 17, மொத்தம் 86 MBBS சீட்டு,
ஏங்க ஒரு சீட்டை உருவாக்குறதுக்கு 2006 இன்னைக்கு நம்முடைய இளைய தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். போன வருஷம் போய் குஜராத்தில் மோடி அவர்கள் நான் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடர். ஆனால் 2006 முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கலைஞர்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குவதற்கான முயற்சி எடுத்து வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த மாநிலத்தில் இவ்வளோ பேர் படித்ததுல 86 ஒரு சீட்டை ஒரு வந்து உங்களுக்கு வீணாக்கியது என்பது இது எதில் ஆள் மாறாட்டம் நடக்கலையா? போலி மதிப்பெண் பற்றி வழியா? தேர்வுத்தாள் திருத்தம் இல்லையா? ஆரம்பத்தில் போய் இதில் சத்தம் தெரியுமா? தமிழ்நாட்டில் சென்று போடாமல் எங்கேயோ போட்டு சென்று போட்டு ஆரம்பத்தில் தமிழில் எழுத முடியாது தெரியுமா? எத்தனை ஒரு பெரிய ஒரு கண்ணீர் மல்கக்கூடிய அத்தனை செய்திகளை செய்துவிட்டு இன்றைக்கு 22 இறப்புக்கு பிறகும் இதனுடைய நியாயத்தை புரிந்து கொண்ட பிறகும் அப்படியே 21 தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த கையெழுத்து இயக்கம் ஒரு விடிவை தேடி செல்லும் என்பது தான் இன்றைக்கு கூடியிருக்கிற இன்றைக்கு பேசியிருக்கிற இந்த செயல் விளைவுக்கு போகிறது. சார் நன்றி. நன்றி சார். சரி சார், நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த ஒட்டுமொத்த மனசாட்சி இல்லாதவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து போராடி அதனையெல்லாம் நீக்குவதை விட இந்த குற்றவாளிகளை ஒட்டுமொத்தமாக அரசியல் போராட்டத்திலிருந்தே இவர்களை நீக்கிவிட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை, இந்தியாவின் அரசாங்கத்தை, இந்தியர்களுக்காக இந்தியா என்கின்ற கூட்டணி கொண்டு வர வேண்டும். 1976 ஏற்படுத்தப்பட்ட 42 அரசியல் சட்டத்திட்ட திருத்தத்தின் காரணமாகத்தான் மாநிலத்தின் உரிமையாக இருந்த கல்வி கான்கரண்ட் லிஸ்ட் எனப்படக்கூடிய ஒத்திசைவு பட்டியலுக்கு சென்றது. அதனை திரும்பவும் தமிழ்நாட்டிற்கல்ல எல்லா மாநிலங்களுக்கும் அந்த உரிமையை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக, மக்கள் சொல்வதை கேட்கும் அரசாங்கமாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சியினை தோற்கடிப்பதால் மட்டுமே நடக்கும். இவர்கள் இந்தியா என்கின்ற பெயரை மாற்றுகிறார்கள். நான் கூறுகிறேன், இந்தியாவும் எங்களுடையதுதான், பாரதமும் எங்களுடையதுதான், இந்த நாடும் இந்த மக்களும் எங்களுடையவர்கள், இந்தியா எங்களுடையது, கைபர் கணவாய் உங்களுடையது என கூறிவிட்டு இந்த தீர்வுக்கான ஒரே வழி அரசியல் வெற்றி, இந்தியாவின் வெற்றி. கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். மணிரத்னம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த கையெழுத்து இயக்கம் மக்கள் இயக்கமாக எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது இல்லையா, உங்களுடைய நிறைவு? ஆமாம், இதே என்ன சொல்கிறாங்கன்னா, இது திமுக வந்து தொடங்குறாங்க, பட் ஆனால் அது மக்கள் இயக்கமாக மாற்றணும். அனைத்து கல்லூரிகளையும் போக, மாணவர்களை சந்திங்க, நீட் தேர்வால் இறந்த குடும்பங்களையும் சந்தித்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்து நடக்க போகிற 2024 எலெக்ஷன் தான் நமக்கு பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஹோப். அந்த 2024 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களாக நம்ம அதோட முதலமைச்சர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இவர்கள் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவர்களோட அழுத்தம் கண்டிப்பாக 2024 எலெக்ஷனில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். மிகச்சிறந்த ஜனநாயகவாதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவார், தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். இறுதியாக ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்ம 2024 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், கண்டிப்பாக 2025 நீட் இல்லாமல் ப்ளஸ் டூ மதிப்பெண் பிள்ளை தான் இங்கே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போதே சமயத்தில் இப்போ இருக்க 7.5% அப்படிங்கிற இடஒதுக்கீடு நமக்கு பத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற வேலையை பார்க்கணும். அதே சமயம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா இதில் இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். சரி, நம்ம பேசுவோம் தொடர்ந்து. இன்னும் நிறைய இது குறித்து பேச வேண்டி விவாதிக்கப்பட வேண்டியது இருக்குது இல்லையா? கண்டிப்பாக சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஹரிஸ் பாலா சார், அதாவது குஜராத்தில் வந்து 36 காலேஜ், 6,450 சீட்டு இருக்கு, அதில் 23 கவர்மெண்ட் காலேஜ். ஆனால் தமிழ்நாட்டில் 72 காலேஜ் இருக்கு, 11,225 சீட் இருக்கு, அதில் 38 கவர்மெண்ட் காலேஜ். இது மூலமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, குஜராத் மாடல் அப்படிங்கறது வந்து ஒரு போலியான மாடல், திராவிட மாடல் என்பது தான் மக்களுக்கான மாடல். அந்த திராவிட மாடலின் மூலமாக கொண்டு வந்த இந்த வளங்கள், இந்த மெடிக்கல் சீட் ஒவ்வொன்றும் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வளம், இந்த தமிழ்நாட்டுடைய வளம் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு தான் முதல்ல வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த நீட் விளக்கு என்பது அவசியம். அந்த நீட் விளக்கு என்பதை நோக்கி இந்த கையெழுத்து இயக்கம், இதில் இடப்படுகின்ற ஒவ்வொரு கையெழுத்தும் ஒன்றிய அரசை பார்த்து தமிழக மக்கள் கேட்கின்ற கேள்வி. பெரியார் நன்றி. 3 நான்கு பேருமே உங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி.